சுயசக்தி விருதுகள் ஹோம் ப்ரெனர் அவார்ட்ஸ் தாங்க நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இது வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாங்க. இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் கிட்டத்தட்ட இன்டர்வியூ மாதிரியே நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துட்டேங்க. அவங்களும் ரிட்டர்ன் வந்து என்ன கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னோட ரிஜிஸ்டர் நம்பர், என்னோட பேர் எல்லாமே போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த அவார்டுக்கு 12 கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அவார்டுக்கு 3000 பேர்த்துக்கும் மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 600 பேர் வந்து ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. அந்த 600 பேரில் நானும் ஒருத்தியும் செலக்ட் ஆனாங்க. நானும் இன்டர்வியூ நடக்கிற ஹோட்டலுக்கு போயாச்சுங்க. அங்கே போய் என்னோடய நம்பரை வந்து என்டர் பண்ணினேன். அவங்க வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி நம்பர் போட்டு கொடுத்தாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரூம் வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்டர்வியூ ரூம்குள்ளே போன உடனே அங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 மேம் இருந்தாங்க. அவங்க வந்து பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக ஆன்சர் பண்ணுங்கம்மா, எதுவும் பதட்டெல்லாம் படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எப்படி யூடியூப் ரன் பண்ணுறீங்க, எப்படி அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீண்டு வர்றீங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, நிறைய கிராஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் எல்லாமே ரிலாக்ஸாக நல்லா பர்ஃபெக்டாக தாங்க ஆன்சர் பண்ணினேன். இப்படியே ஒரு 8 நாள் போயிருச்சு. என்னோடய ஃபோனுக்கு ஒரு கால் வந்ததுங்க. நாங்கள் ஹோம்ப்ரெனர் அவார்ட்ஸ்லேருந்து கால் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 5 செகண்ட் வந்து மூச்சு பேச்சே இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சென்னை சேத்பட்டில் இருக்க லேடி ஆண்டல் ஆடிட்டோரியத்தில் தாங்க இந்த மிக பிரம்மாண்டமான அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இந்த மாதிரி ஆடிட்டோரியம் எல்லாமே நான் வந்து டிவியில் தாங்க பார்த்துருக்குறேன். நானும் போய் இந்த மேடையெல்லாம் அவார்டு வாங்குறேன் அப்படின்னு நினைக்கும் போதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வின்னர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக என்ட்ரி கொடுத்து நல்லா வெல்கம் பண்ணினாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அடுத்ததான் நானும் அவார்டு வாங்குறேன் அந்த தருணம் வந்துருச்சுங்க. நம்மளோட திறமைக்கு வந்து கிடைச்ச ஒரு அவார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். மூளை முடுக்கில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக தாங்க இந்த ஹோம்ப்ரெனர் அவார்ட்ஸ் மேடை வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க பெண்களோட திறமையை ஊக்குவிக்கிற விதமாக தான் வருஷம் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு வருதுங்க.